சார் டைரக்டர் சார் கைதியும் ரொம்ப டிஃப்ரெண்ட் சார், அநீதியும் ரொம்ப டிஃப்ரெண்ட். இது வந்து ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் ஒரு கேரக்டர். இன்ஃபேக்ட் இதில் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ், ஏன்னா நான் தான் இன்ஃபேக்ட் ரொம்ப பீஸ்ஃபுல்லான கேரக்டர். காளி தான் ரொம்ப சேட்டை பண்ணுவான் படத்தில் ஆஸ் பர் த ஸ்டோரி. ஸோ அந்த வகையில் ஒரு ஒரு டிஃப்ரென்ஸ். இன்ஃபேக்ட் நான் காலேஜ், நான் சீனியர், அவன் ஜூனியர், அண்ட் நமக்குள்ளே நடக்கிற பிரச்சனை பற்றி தான் இந்த கதை. ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நம்புறேன் சார். நீங்கள் ஃபர்ஸ்ட் பார்த்து நீங்கள் பெரிய ஹீரோவே ஸ்மோக் பண்றது போறீங்க Sir, what is right for the story is what I have done. Where the story is set, where the characters are set, what kind of a context it is. I don't think there is any difference between a man smoking and a woman smoking. If a man can smoke, a woman can smoke too. So, but I don't need to show them just for the sake of it. It's for the scene and for the story, what is right is what we have done. Sir, இதுக்கு காரணம் உங்க உங்க அசிஸ்டன்ட் அவங்க பேர் சொல்றப்ப அர்ஜுன் தாஸ் தான் சொன்னாருன்னு நினைக்கிறேன். மூணு நாலு பேர் லேடி அசிஸ்டன்ட் பேர் தான் ஃபர்ஸ்ட் சொன்னாங்க. அவங்க தான் அதுக்கப்புறம் ஸ்ரீகாந்த். அதனால தான் அந்த ஸ்மோக்கிங் சீன் லேடிஸ்க்கு அதிகமாக இருக்கும். ஐயோ, அப்படி ஒன்றும் இல்லை. என்ன, மை டீம் தேர் ஆர் லாட் ஆஃப் விமன், பட் தட் இஸ் நாட் த ரீசன் ஃபார் மீ டு கெட் தெம் டு ஸ்மோக்.